வேலன்ஸ் ஈக்குவேஷன் பை அயன் எலக்ட்ரானிக் மெத்தட். ஸோ அயன் எலக்ட்ரான் மெத்தடில் நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஈக்குவேஷனில் வந்து ரைட் த ஈக்குவேஷன் இன் அயனிக் ஃபார்ம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து அயனிக் ஃபார்மில் இந்த ஈக்குவேஷனை எழுதணும். அயனிக் ஃபார்மில் எழுதுறதுனா என்னது, எது எதெல்லாம் சேஞ்ச் இன் ஆக்சிடேஷன் ஸ்டேட் இல்லையோ அதெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணி நம்ம எழுத ஆரம்பிச்சிடுவோம். இங்கே பார்த்தீங்கன்னா கே வந்து என்னவா இருக்கும், பிளஸ் ஒன் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு. அப்போ டோட்டலாக இது ஃபுல்லாக என்ன ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, எம் என் ஓ ஃபோர் மைனஸ் இங்கே கே பிளஸ். ஸோ நம்ம அயோனிக் ஃபார்மில் எழுதும் போது சேஞ்ச் இன் ஆக்சிடேஷனில் எது இதெல்லாம் இல்லையோ அதெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிடுவோம். பிளஸ் இங்கே எஸ்என் எஸ்என் சிஎல் டூ ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் எஸ்என் வந்து எக்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா சிஎல் வந்து டூ இன்டூ மைனஸ் ஒன் இட்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ. இங்கே எக்ஸ் என்ன ஸ்டேட்டில் இருக்குது, பிளஸ் டூ ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் இருக்குது. அப்போ SN வந்து இங்க 2 பிளஸ் ஆக்சிடேஷன் ஸ்டேட். பிளஸ் இங்க வந்து ஹெச் பிளஸ், ஏன்னா இது வந்து இட் டேக்கிங் பிளேஸ் இன் பிரசன்ஸ் ஆஃப் ஆசிட் அப்படின்றதுனால இந்த ஹெச் பிளஸ் கொண்டு வரும். இங்க MnCl2. ஸோ MnCl2 ல MN என்ன ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருக்குன்னு பாத்தீங்கன்னா எக்ஸ் பிளஸ் டூ இன்டூ மைனஸ் ஒன் இட்ஸ் இஸ் ஈக்வல் டு ஜீரோ. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்வல் டு ஹியர் என்ன ஆக்சிடேஷன் ஸ்டேட் பாத்தீங்கன்னா 2 ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருக்கு. இப்போ இங்க MN என்ன ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருக்கு, MN2 பிளஸ். நீங்க ஏன் குளோரின்லாம் எடுத்துக்க கூடாதுன்னா, நம்ம குளோரின்லாம் நம்ம இங்க எடுத்துக்க போறது இல்லை, அது வந்து அந்த ரியாக்ஷன்ல சேஞ்ச் இன் ஆக்சிடேஷன் ஸ்டேட் நடக்க போறது இல்லை அதனால. நெக்ஸ்ட் SnCl4. SnCl4ல SN என்ன ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருக்குன்னு பாத்தீங்கன்னா எக்ஸ் பிளஸ் ஃபோர் இன்டூ மைனஸ் ஒன் இட்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபோர். இங்க வந்து SN4 பிளஸ் ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருக்கு. ஸோ நம்ம H2O வந்து ஜீரோ, அது நம்ம ஆசிட் மீடியம்ல இருக்கிறதுனால நமக்கு ஃபைனலாக ஆட் ஆகும். பிளஸ் KCl, KCl K பிளஸ் அண்ட் CL மைனஸ் இதெல்லாம் வந்து ஒரு பை ப்ராடக்ட்ஸ் மாதிரி தான், விச் வில் நாட் இன்வால்வ் மோர் இந்த இதில் அயன் எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர்ல. ஸோ இதில் வந்து ரெண்டு ஸ்டெப் இருக்கு, ரெண்டு ஹாஃப் இருக்கும் இல்ல, ஒன்று வந்து ஆக்சிடேஷன், இன்னொன்று வந்து என்னது ரிடக்ஷன் ஹாஃப். ஆக்சிடேஷன்னா என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா, லாஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ரிடக்ஷன்னா என்னது, கெயின் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். இப்போ இங்க MnO4 ல இது நம்ம இன்னும் கால்குலேட் பண்ணல, MnO4 மைனஸ் ஸோ இதோட MnOட ஆக்சிடேஷன் ஸ்டேட் பார்த்தீங்கன்னா எக்ஸ் பிளஸ் ஃபோர் இன்டூ மைனஸ் டூ இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன். ஏன் இங்கே மைனஸ் ஒன் போடுறோம்னா, இங்கே மைனஸ் ஒன் சார்ஜ் இருக்கு அதனால. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எயிட், மைனஸ் ஒன் பிளஸ் எயிட் வில் பி பிளஸ் செவன். இங்க என்ன ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருக்கு, பிளஸ் செவன் ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருக்கு. இப்போ இங்க டூ பிளஸ்ல இருந்து ஃபோர் பிளஸ்க்கு போகும்போது என்ன ஆயிருக்கு, இன்க்ரீஸ் இன் ஆக்சிடேஷன் நம்பர். அப்போ இதுதான் வந்து ஆக்சிடேஷன் ஹாஃப். இப்போ ஆக்சிடேஷன் ஹாஃப் மட்டும் எழுதுறேன், எஸ்என் டூ பிளஸ் என்னவா கன்வெர்ட் ஆயிருக்கு, எஸ்என் ஃபோர் பிளஸ்ஸா கன்வெர்ட் ஆயிருக்கு. ஸோ எத்தனை எலக்ட்ரான் லாஸ் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, டூ எலக்ட்ரான் லாஸ் ஆயிருக்கு. இதுதான் வந்து ஆக்சிடேஷன் ஹாஃப். இப்போ ரிடக்ஷன் ஹாஃப்க்கு போகிறோம். இங்கே எம்என் வந்து என்ன சார்ஜில் இருக்கு, பிளஸ் செவன். பிளஸ் செவன்லேருந்து இங்கே என்னவா சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளஸ் டூ. ஸோ எம்என் ஓ ஃபோரில் வந்து இங்கே பிளஸ் செவன் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் இருந்தது, இங்கே என்னவா சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்என் டூ பிளஸ் ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல சேஞ்ச் ஆயிருக்கு, பிளஸ் டூ ஆக்சிடேஷன் ஸ்டேட். அப்போ எத்தனை எலக்ட்ரான் கெயின் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா, எத்தனை எலக்ட்ரான் கெயின் ஆயிருக்கு, ஃபைவ் எலக்ட்ரான்ஸ் கெயின் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து நமக்கு தெரியும், இது ஆசிட் மீடியம்ல டேக்ஸ் பிளேஸ் பண்ண போகுது. பாருங்க இங்க ஓ ஃபோர் ஒன் எக்ஸ்ட்ரா இருக்கு, இங்க எஸ்என் இங்க எஸ்என், ஸோ நம்ம எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஆனா இங்க ஒரு ஃபோர் ஒன் இருக்குல்ல, அப்போ நம்ம என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, வாட்டர் மாலிகுல் ஆட் பண்ணணும். ஃபோர் வாட்டர் மாலிகுல், இங்க எத்தனை ஓ இருக்கோ அத்தனை, இங்க டென் ஓ இருந்தது அப்படின்னா இங்க டென் ஹெச் டூ ஓ சொல்லி போட்டுருவோம். ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஃபோர் ஓ ஆட் பண்ணதுனால இங்க ஹைட்ரஜன் என்ன பண்ணணும், இங்க ஹைட்ரஜன் வந்து ஃபோர் டூ சாரி எயிட். அப்போ இங்க எத்தனை ஹைட்ரஜன் ஆட் பண்ணணும், எயிட் ஹெச் பிளஸ் ஆட் பண்ணணும். கிளியர்? ஸோ இந்த அசிடிக் மீடியம்ல நடக்கும்போது இது எல்லாமே நம்ம கரெக்டா பேலன்ஸ் பண்ணணும். இதுல ஒரு செக் பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ டோட்டலா சார்ஜ் இங்க என்ன இருக்கு, இங்க மைனஸ் ஒன் டோட்டல் சார்ஜ். இதெல்லாம் இப்ப கன்சிடர் பண்ணாதீங்க, டோட்டலா இங்க மைனஸ் ஒன் இருக்கு. இது எலக்ட்ரானோட சார்ஜ் என்னது, மைனஸ் ஃபைவ். அப்போ இங்க இது வந்து என்னவா இருக்கும், பிளஸ் எயிட்டா இருக்கும். இது வந்து டோட்டல் சார்ஜ் இந்த ரியாக்டன்ட் சைடு. ப்ராடக்ட் சைட்ல பாருங்க இங்க என்ன இருக்கு, வெறும் டூ பிளஸ் சார்ஜ் தான் இருக்கு, பிளஸ் டூ சார்ஜ் இருக்கு, இது வந்து ஜீரோ. அப்போ பாருங்க
8 minus 6 8 அப்ப இங்க என்ன வரும் plus 2 சார்ஜ் இங்கேயும் வந்து plus 2 சார்ஜ் சோ இது ரெண்டும் பேலன்ஸ்டா சோ இந்த செக் பண்ணனும் அதே மாதிரி இங்க என்ன செக் பாத்தீங்கன்னா இங்க எவ்வளவு இருக்கு plus 2 இருக்கு இங்க எவ்வளவு இருக்கு plus 4 இது வந்து என்னது minus 2 எலக்ட்ரான்ஸ் அப்ப இங்க வந்து plus 2 இதுவும் plus 2 சோ இது ரெண்டும் வந்து பேலன்ஸ்ட் சோ இந்த மாதிரி பேலன்ஸா இருக்கும்போது தான் ப்ரோசீட் பண்ண முடியும் இல்லனா என்ன ஆயிடும் தப்பாயிடும் இப்போ இது முடிச்சாச்சு நெக்ஸ்ட் நம்ம என்னத்தை பேலன்ஸ் பண்ணனும் பாத்தீங்கன்னா எலக்ட்ரான்ஸ் இங்க எவ்வளவு இருக்கு 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கு இங்க எவ்வளவு இருக்கு 10 எலக்ட்ரான்ஸ் இருக்கு சோ எப்படி ஈக்குவலைஸ் பண்ண போறோம் இன்டு 5 இது வந்து இன்டு 2 தி ஹோல் ஈக்குவேஷன் இன்டு 2 திஸ் இஸ் இன்டு 5 சோ அப்ப நம்ம எழுதலாம் இது இன்டு 5 அப்போ 5sn 2 plus gives 5sn 4 plus plus 10 எலக்ட்ரான்ஸ் இங்க வந்து இன்டு 2 அப்ப என்ன வரும் 2MnO4 மைனஸ் பிளஸ் 8 16 H பிளஸ் பிளஸ் 10 எலக்ட்ரான்ஸ் கியூஸ் 2 ஆல மல்டிப்ளை பண்ணா என்ன வரும் 2Mn2 பிளஸ் பிளஸ் 4 8 H2O ஸோ ரெண்டுத்தையும் நம்ம ஈக்குவேட் பண்ணா 10 எலக்ட்ரான் கேன்சல் ஆயிடும் ஃபைனல் ஈக்குவேஷன் என்ன வரும்னு பாத்தீங்கன்னா 2MnO4 MnO4 எங்க இருந்து எடுத்திருக்கோம் இது வந்து KMnO4 பிளஸ் 5SN2 பிளஸ் SN2 பிளஸ் எங்க எடுத்திருக்கோம் அப்போ 5SnCl2 பிளஸ் ஸோ MnO4 எழுதியாச்சு SN எழுதியாச்சு நெக்ஸ்ட் 16H பிளஸ் 16H பிளஸ் எங்க இருந்து எடுத்திருக்கோம் 16HCl கியூஸ் 5SN4 பிளஸ் ஸோ அப்ப என்னது இங்க வந்து என்னது 5SnCl4 பிளஸ் இங்க என்னது 2Mn2 பிளஸ் அப்போ 2MnCl2 பிளஸ் வாட்டர் மாலிகுல் எத்தனை 8H2O ஸோ ஃபைனலா நமக்கு கிடைக்கிற பை ப்ராடக்ட் மட்டும் அது மட்டும் KCl ஸோ KCl மட்டும் பேலன்ஸ் பண்ணீங்கன்னா பாருங்க எத்தனை 2K இருக்கு இங்க வந்து 2K குளோரின் சர்ச் பண்ணி பாருங்க 5 2s are 10 16 26 ஸோ இங்க என்ன வருது 5 4s are 20 2 2s are 4 பிளஸ் 2 ஸோ இங்கேயும் 26 இங்கேயும் 26 கிளியர் ஸோ இந்த கேசியெல்லாம் வந்து ஃபைனலாக தான் நம்ம பேலன்ஸ் பண்ணுவோம் முதல்ல வந்து எங்கெல்லாம் ஆக்சிடேஷன் நம்பர் சேஞ்ச் எங்கே தான் கெயின் அண்ட் லாஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கோ அங்கே தான் ஃபர்ஸ்ட் நம்ம பேலன்ஸ் பண்ணுவோம்